வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பிப்ரவரி 14. என்னடா கேன பையன் மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்ருக்க, லவர்ஸ் டே தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா காலையில் நான் வாட்ஸ்அப் திறந்ததுலேருந்து நான் பார்த்த பெரும்பாலான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே சம்மந்தப்பட்டது கிடையாது. வேறு என்ன தெரியுமா இருந்துச்சு? இந்தியாவோட கருப்பு தினம். ஆமாங்க, போன வருஷம் இதே நாள் 40 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போன ஒரு நாள், குல்வாமா தாக்குதல். ஸோ குல்வாமாவில் நடந்த இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. மொத்தம் 41 பேர் கொன்னவனையும் சேர்த்து. அந்த கொன்ன ஒருத்தன் இந்தியன். இதை பற்றி நம்ம விளக்கமாக பேச வேணாம், ஏன்னா இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் விளக்கமாக பேசிட்டாங்க. அப்போ எதுக்காக இந்த வீடியோ நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் எப்பயாவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம அதை மறந்துடுவோம். இன்னும் 10 வருஷத்துக்கு எங்கெல்லாம் கிரிக்கெட் எப்போல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். வேர்ல்டு கப் எப்போல்லாம் எந்தெந்த நாட்டில் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஒலிம்பிக் கூட எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் நமக்காக இறந்து போகிற நம்மளோட இராணுவ வீரர்களை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு விவசாயி கூட பஞ்சாப் விவசாயி, தெலுங்கானா விவசாயி, தமிழ் விவசாயி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஆனால் இராணுவ வீரர்களை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு இராணுவ வீரர் இறந்து போனால் இந்தியன் இராணுவ வீரர் இறந்து போனார் தான் சொல்லுவாங்க. உங்கள் ஸ்டேட்டில் இல்லை நீங்கள் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் எதனா ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெருமை நினைப்பீங்க? ஆனால் உங்கள் தெருவிலே இருக்க இராணுவ வீரர் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? ஏன் உங்கள் ஸ்டேட்லேயே உங்கள் ஊர்லேயே இறந்து போன எத்தனை இராணுவ வீரர்களோ உங்களுக்கு தெரியும். எதுக்காக அவங்க இறந்து போனோம்? அவங்க அங்கே நிற்கலை அப்படின்னா நம்ம இங்கே இவ்வளோ சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒன்றா எந்த நாட்டிலேருந்து ஒன்றா தாக்குதல் நடக்கலாம். நமக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் முழுமையாக தன்னை வந்து அர்ப்பணித்து வேலை செஞ்சுட்டு இருக்க இராணுவ வீரர்களை நம்ம கண்டிப்பாக மதிச்சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட். இன்றைக்கி தான் குல்வாமா அட்டாக் நடந்துச்சு அப்படின்னே பெரும்பாலான பேருக்கு இன்றைக்கி தெரியாது. காலையில் நானே வாட்ஸ்அப் பார்த்த பிறகு தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தலை அப்படின்னா நமக்கு அது ஞாபகமே இருக்கிறதில்ல, அதை நம்ம மறக்கவும் செஞ்சிடுறோம். ஒரு வாசகத்தை வந்து படித்தேன், இது வந்து ஜோக்காக இருக்கலாம் இல்லை வந்து எதுக்காக இது எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. இந்தியாவோட பெரிய வியாதி எது தெரியுமா? மறதி. ஆமாங்க, நம்மளுக்கு மறதி தான் பெரிய வியாதி. இதை யூஸ் பண்ணி தான் பல ஆண்டுகளாக வந்து அரசியல்வாதிகள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முக்கியமாக மதிக்க வேண்டிய சில பேரை நம்ம மதிக்காமல் விட்டதுனால தான் நம்ம இந்த நிலமையில் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற நாள் நம்மளோடது கிடையாது, இதுக்காக சில பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தினமும் காலையில் ஏஞ்ச உடனே இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வரலாறு மறைக்கப்படும், இல்லை மறுக்கப்படும். இந்தியான்னு கிடையாது, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம மதிக்க வேண்டியது விவசாயிகளை, அடுத்து இராணுவ வீரர்களை. இவங்க தான் உலகத்தோடைய நிஜமான சூப்பர் ஹீரோ. நன்றி.